வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐரோப்பியரின் வருகை ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எப்படி இவருடைய ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தனர் அப்படிங்கிற பாயிண்ட்ஸும் கொஸ்டின் ஆன்சரும் பார்க்க போகிறோம். எது அது ஐரோப்பிய வர்த்தக நிறுவனங்களுக்கான தொடர்புக்கு வழிவகுத்தது அப்படின்னா, வங்காளம் மற்றும் குஜராத்தில் அக்பரது பேரரசின் விரிவாக்கம் தொடர்புக்கு வழிவகுத்தது. யாருடைய ஒப்புதலோடு டச்சு மற்றும் ஆங்கில குடியேற்றங்கள் நிறுவப்பட்டன? அக்பர் மற்றும் ஜஹாங்கீர் ஒப்புதலுடன் டச்சு மற்றும் ஆங்கில குடியேற்றங்கள் நிறுவப்பட்டன. எப்பொழுது நாயக்கர் அரசுகள் நிறுவப்பட்டன? எங்கு நிறுவப்பட்டன? தென்னிந்தியாவில் மதுரை மற்றும் தஞ்சாவூர், செஞ்சி ஆகிய இடங்களில் நாயக்க அரசுகள் நிறுவப்பட்டன. செஞ்சி நாயக்க அரசின் அனுமதியுடன் பழவேற்காட்டில் டச்சு வணிகத்தலம் அமைக்கப்பட்டது. ஸோ டச்சு வணிகத்தலம் எங்கு அமைக்கப்பட்டதுன்னா பழவேற்காட்டில். அவுரங்கசீப்பின் லட்சியத்திற்கு தடையாக இருந்த சிவாஜி தென்னிந்தியாவில் தனது செல்வாக்கினை நிலைநாட்டினார். தஞ்சை செஞ்சி நாயக்க மன்னர்கள் சிவாஜி வெற்றி கொண்டதால் தஞ்சையில் மராத்திய அரசு நிறுவப்பட்டது. ஸோ மராத்திய அரசு எங்கே நிறுவப்பட்டதுன்னா தஞ்சையில். அவுரங்கசீப்பின் மறைவிற்கு பிறகு சில சிறு அரசுகள் தங்களை நிலைநிறுத்தி கொண்டன. டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டிலிருந்து நாகப்பட்டினத்திற்கும், ஆங்கிலேயர்கள் சூரத்திலிருந்து பம்பாய்க்கும் தங்கள் தலைமையிடத்தை மாற்றிக்கொண்டனர். ஸோ அவுரங்கசீப்பின் மறைவிற்கு பிறகு டச்சுக்காரர்கள் பழவேற்காட்டிலிருந்து நாகப்பட்டினத்திற்கும், ஆங்கிலேயர்கள் சூரத்திலிருந்து பம்பாய்க்கும் தங்கள் தலைமையிடத்தை மாற்றிக்கொண்டனர். அடுத்து 1600 முதல் 1750 காலகட்டத்தில் பொருளாதார வளர்ச்சியின் கணக்கெடுக்கின்படி வேளாண்மை துறையில் பருத்தி சாகுபடியும் உற்பத்தி துறையில் நெசவு தொழிலும் வகு வணிக குழுக்கள் கடல் கடந்த வணிகத்தில் ஈடுபட ஆரம்பித்தனர். அடுத்து கோவாவை தலைமையிடமாக கொண்ட போர்ச்சுகீசியர்கள் தங்களது வணிகத்தலத்தை அமைத்தனர். போர்ச்சுகீசின் வருகை இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தியது. டச்சு கிழக்கிந்திய கம்பெனி குறிப்பாக அடிமை வியாபாரத்தில் ஈடுபட்டனர். பிரெஞ்சுக்காரர்களின் குடியேற்றமாக புதுச்சேரியும், பிரெஞ்சுக்காரருக்கும் டச்சுக்காரருக்கும் ஏற்பட்ட வணிக பூசலால் டச்சுக்காரர்கள் இந்தியாவை விட்டு வெளியேற ஆரம்பித்தனர். எங்கு அமைந்த தரங்கம்பாடியில் எது அமைக்கப்பட்டதுனால், லுத்தரன் சமய பரப்புக்குழு ஏற்படுத்தப்பட்டது. அவருடைய சமய பரப்பாளர் யார் அப்படின்னா சீகன் பால்குவின் பங்கு மற்றும் தாக்கம் விவரிக்கும் இந்த பாடத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரருக்கும் ஏற்பட்ட வணிக பூசல்கள் வந்து மூன்று கர்நாடக போர்கள் ஏற்பட்டன. அந்த போர்களில் ஆங்கிலேயர் சார்பாக ராபர்ட் கிளேவும் பிரெஞ்சுக்காரர்கள் சார்பாக துப்ளேயும் பங்காற்றினர். அடுத்து கர்நாடக போரின் தலைவராக யார் பொறுப்பாளர்களாக யார் இருந்தாங்கன்னா, ஆங்கிலேயர் சார்பாக ராபர்ட் கிளேவும் பிரெஞ்சுக்காரர் சார்பாக துப்ளேயும் பங்காற்றினர். பிளாசி பக்சார் போர்கள் ஆங்கிலேயரை இந்திய பகுதியில் ஒரு காலனி ஆதிக்க சக்தியாக மாற்றின. எந்தெந்த போர்கள் ஆங்கிலேயரை இந்திய பகுதியில் ஒரு காலனியாதிக சக்தியாக மாற்றினா, பிளாசி மற்றும் பாக்சர் போர்கள். இந்தியாவில் போர்த்துகீசிய அரசியலின் தலைமையிடமாக விளங்கியது கோவா. மேற்கு ஆசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் நுழைவாயிலாக இருந்த துறைமுகம் எது அப்படின்னா சூரத். மேற்காசியாவிற்கும் ஐரோப்பாவிற்கும் நுழைவாயிலாக இருந்த துறைமுகம் எது அப்படின்னா சூரத். இந்தியாவில் போர்த்துகீசிய அரசியலின் தலைமையிடம் கோவா. ஆங்கிலேயர் 1639 உள்ளூர் ஆட்சியாளர்களிடமிருந்து பெற்ற நிலத்தில் டேஷ் கோட்டை கட்டினர். புனித சார்ஜ் கோட்டை 1639. ஆங்கிலேயர்கள் உள்ளூர் ஆட்சியாளரிடமிருந்து பெற்ற நிலத்தில் கட்டப்பட்டது புனித சார்ஜ் கோட்டை. நிலநீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் பிரான்சிஸ்கோ டி அல்மைடா. டேஸ் தமிழ் அச்சுப்பதிப்பின் தந்தை ஹென்ரிக்ஸ். அகம்பாயினா படுகொலைக்கு காரணமானவர்கள் டச்சு கிழக்கிந்திய கம்பெனி. ஃப்ரான்சிஸ் மார்ட்டின் என்பவர் புதுச்சேரியை பிரெஞ்சு குடியேற்றங்களின் கேந்திர மையமாக மாற்றினார். ஸோ புதுச்சேரியை பிரெஞ்சு குடியேற்றங்களின் கேந்திர மையமாக மாற்றியவர் பிரான்சிஸ் மார்ட்டின் ஆவார். இரண்டாம் சார்லஸ் வரதட்சணையாக பெற்ற பம்பாய் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு மாற்றம் செய்யப்பட்டது. முதல் கர்நாடக போரின் போது புதுச்சேரியில் ஆளுநராக இருந்தவர் துப்ளே.
ராபர்ட் கிளைவ் டேஷில் வெற்றி பெற்று வங்காளத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியை வலிமை பெற செய்தார். பக்சார் போர். ஸோ ராபர்ட் கிளைவ் பக்சார் போரில் வெற்றி பெற்று வங்காளத்தில் ஆங்கிலேயர் ஆட்சியை வலிமை பெற செய்தார். வந்தவாசி போர் டேஸுக்கிடையே நடைபெற்றது ஐயர் கூட் மற்றும் லாலி. வந்தவாசி போர் டேஸுக்கிடையே நடைபெற்றது ஐயர் கூட் மற்றும் லாலி. ஏழாண்டு போர் டேஷுடன் முடிவுக்கு வந்தது. பாரிஸ் உடன்படிக்கையுடன் முடிவுக்கு வந்தது. சரியான கூற்றினை தேர்ந்தெடு. சரியான பாயிண்ட்ஸ். முகலாய பேரரசின் வலிமை குறித்து, பொருளாதாரம் குறித்தும் யார் அறிந்திருந்தார்கள் அப்படின்னா ஐரோப்பியர்கள் அறிந்திருந்தார்கள். இந்திய அரசர்கள் அயல்நாட்டிடம் கொண்டிருந்த ஈர்ப்பெண்ணை ஐரோப்பியர் சாதகமாக பயன்படுத்தி கொண்டனர். ரருமண தீவுகள் டச்சுக்காரர்கள் வெற்றி பெற்றனர். புதுச்சேரியில் இன்றிலும் பிரெஞ்சு தாக்கத்தை காண முடிகிறது. ஸோ இதெல்லாம் பாயிண்ட்ஸு. அப்புறம் சரியான விடை, இந்த ரெண்டுமே சரியான விடை. பிளாசி போர் வணிக நிறுவனமாக ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வங்காளத்தின் மீது இறையாண்மை கொண்ட சக்தியாக மாற்றியது. பெரும் நிலப்பரப்பை ஆட்சி செய்த பின் இங்கிலாந்து வந்தவாசி போருக்கு பின் வணிக நிறுவனத்தை ஆளுகின்ற சக்தியாக எது மாறியது அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனி மாறியது.